சன் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிற வானத்தை போலன்ற சீரியலில் சின்னரசு அப்படிங்கிற கேரக்டரில் நடிக்கிறவர் தான் நடிகர் ஸ்ரீகுமார் கணேஷ். அவர் இப்போ ஒரு எமோஷ்னலான பதிவு ஒன்று ஷேர் பண்ணியிருக்காரு. அந்த பதிவில் கேப்டனை பற்றியும், ஒரு டைமில் விஜயகாந்த் சாரை மீம்ஸ் ட்ரோல்னு கிண்டல் பண்ணதை பற்றியும், கேப்டன் விஜயகாந்தை மிஸ் பண்ணுறதை பற்றியும் சொல்லியிருக்காரு. ஹாய், இன்னைக்கு ஒரு விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண தோணுச்சு. அது ரைட்டாக தப்பான எனக்கு தெரியல, ஆனால் தோணுச்சு எனக்கு. நேற்று விஜயகாந்த் சார் அடக்கம் பண்ணிட்டாங்க. எவ்வளவு கூட்டம், அவர் மேலே எவ்வளோ பாசமாக இருந்திருக்காங்க, எத்தனை பேர் வந்தாங்க. ஒரு மனுஷன் இறந்து போகும்போது அவர் கூட எத்தனை பேர் வருவாங்கன்றது வந்து அது வந்து ஒரு ஒரு சாதனை. அவங்க வாழ்ந்த வாழ்க்கைக்கான அர்த்தம், ஹிந்து கிறிஸ்டின் முஸ்லீம் ஜாதி மதம் பார்க்காம ஏழை பணக்காரன் எல்லாம் வந்தாங்க. சினிமா, அரசியல், காமன் மேன் எல்லாருமே. ஏன்னா அந்த மனுஷன் மேலே இருக்க மரியாதை, எல்லாரும் அவரை போய் அந்த கடைசியில் அவரை பார்க்கணும் அப்படின்றது அது நல்ல விஷயம். ஆனால் இந்த மரியாதை அவருக்கு கிடைச்சதெல்லாம் அவருக்கு தெரியுமா அப்படின்னா அது ஒரு பிரச்சனை மார்க். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் போது அந்த ஆதரவையும் அன்பையும் நம்ம காட்டுறோமா அப்படின்னா ஒரு பிரச்சனை மார்க். இதே விஜயகாந்த் சார் அவர் எவ்வளோ ட்ரோல் பண்ணியிருக்கோம், எவ்வளோ கிண்டல் பண்ணி எல்லாத்துலேயும் போட்டு கிண்டல் பண்ணி. ஆமாம் சார், அவருக்கு உடம்பு சரியாமல் போயிடுச்சு. உடம்பு சரியாமல் போகும்போது எல்லாருக்கும் அந்த அந்த ஸ்டேஜ் வரும், எனக்கும் வரும், உங்களுக்கும் வரும். அந்த நேரத்தில் அவரை போட்டு கிண்டல் பண்ணுறதோ கேலி பண்ணுறதோ அது அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். எனக்கு அப்பெல்லாம் பயங்கரமாக போகும். ஏன்னா எனக்கு விஜயகாந்த் சார் வந்து ரொம்ப பிடிக்கும். எங்கள் அப்பா மூலியமாக சின்ன வயசுலேருந்து எனக்கு தெரியும். எனக்கு நிறைய படங்கள் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. எல்லாத்துக்கு மேலே ஒரு நல்ல மனுஷன், ரொம்ப நல்ல மனுஷன். யாருக்காக யாரானாலும் அவங்களுக்காக முன்னாடி நிற்கிற ஒரு மனுஷன். பட் அவரெல்லாம் அப்படி கிண்டல் பண்ணி இருக்கும் போது நம்ம வந்து அவங்கள கிண்டல் பண்ணுறதுட்டு அதுக்கப்புறம் நம்ம அது வேணான்றது. யாராக வேணா இருக்கட்டும், அது உங்கள் தாய் தந்தையாக இருக்கட்டும், உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்களாக இருக்கட்டும், நம்மளுக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும், தெரியாதவங்களாக இருக்கட்டும், ஜஸ்ட் பிகாஸ் நம்மகிட்ட ஒரு மொபைல் இருக்குன்றனால ஏதோ ஒரு கமெண்ட் போடுறோம், ஏதோ ஒரு கிண்டல் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம பண்ணி அதில் ஒரு ஒரு சீப் த்ரில்லோ ஒரு ஒரு சிரிப்போ அவங்கள பாடி ஷேம் பண்ணுறது. பேசும்போது நிறைய பேருக்கு ஸ்லிப் ஆகும், டங் ஸ்லிப் ஆகும், தப்பு தடுக்கி விடுவோம். இதெல்லாம் ஒரு சாதாரணமான விஷயம். வயசானா எல்லாத்துக்கும் ஆகதான் செய்யும், உடம்பு சரியில்லை எல்லாத்துக்கும் ஆகதான் செய்யும். அதை கிண்டல் பண்ணி அதுக்கு வேற என்ன காரணங்கள் சொல்லி, பட் அதெல்லாம் மீறி கடைசியில் இந்த மனுஷனுக்கு அப்படி ஒரு ஒரு மரியாதையான ஒரு அடக்கம். நிஜமாலுமே ஹி டிசர்வ்ஸ் இட். நல்ல மனுஷன். வி ரியலி மிஸ் யூ விஜயகாந்த் சார், வி ரியலி மிஸ் யூ. நடிகர் ஸ்ரீகுமார் கணேஷ் எமோஷ்னலாக ஷேர் பண்ணிக்கிற இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறேங்கிறதையும், கேப்டன் விஜயகாந்தை உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இது மாதிரியான அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம ட்ரெண்ட் மாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.